பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி, எந்த தொழில் நன்றாக இருக்கிறது? ஜவுளி தொழில் நன்றாக இருக்கிறதா? லாரி தொழில் நன்றாக இருக்கிறதா? எஃகு தொழில் நன்றாக இருக்கிறதா? எல்லா தொழிலுமே இன்றைக்கு நடத்த முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் யார் காரணம்? நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தெளிவான ஒரு முடிவாக இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அத்துணை தொழில்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு டெல்லியிலே ஆட்சி அமைக்க வேண்டும். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது. கிங் 24/7 ஆப் டவுன்லோட். கிங் 24/7. கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி முழுக்க முழுக்க தவறான தகவல்களை கொடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே எடுத்துக்கொண்டால் எந்த தொழில் நன்றாக இருக்கிறது? ஜவுளி தொழில் நன்றாக இருக்கிறதா? லாரி தொழில் நன்றாக இருக்கிறதா? ரிக்கு தொழில் நன்றாக இருக்கிறதா? கோழிப்பண்ணை தொழில் நன்றாக இருக்கிறதா? எல்லா தொழிலுமே இன்றைக்கு நடத்த முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் யார் காரணம்? பிஜேபி அரசினுடைய அந்த கொள்கைகள் தான் காரணம். அதை புரிந்து கொண்டு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியிலே ஆட்சி அமைத்துவிடக் கூடாது, மீண்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்துவிடக் கூடாது என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கிற அத்துணை தொழில்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திற்கு தேவையான நிதியை இந்திய அரசிடமிருந்து பெற வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்தியா கூட்டணி டெல்லியிலே ஆட்சி அமைக்க வேண்டும். இந்தியா கூட்டணியை முதலிலே முன்னெடுத்ததே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்தான். அப்படி இருக்கும் பொழுது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தெளிவான ஒரு முடிவாக இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே உதயசூரியன் சின்னத்திலும் மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய சின்னங்களிலும் நீங்கள் வாக்களித்து 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணியை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். டெல்லியிலே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பொழுது நம்முடைய 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு அங்கு இருக்கும் பொழுது நமக்கான அந்த வசதிகள் திட்டங்கள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பை உருவாக்குவது உங்கள் கையில் இருக்கிறது என்பதை சொல்லி நீங்கள் இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான இந்தியா கூட்டணியில் நாமக்கல் தொகுதியினுடைய வேட்பாளராக எங்கள் இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்களை அறிவித்திருக்கின்றோம். சூரியமூர்த்தியை வேட்பாளர் என்று அறிவித்த உடனேயே களத்தில் இருக்கிற எதிர்கட்சிகள் தோல்வி அவர்களுக்கு உறுதி என்பதை முடிவு செய்து கொண்டு பல பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். சூரியமூர்த்தியை பொறுத்தவரை கடந்த 30 ஆண்டுகளாக கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்யக்கூடியவர். அருகிலிருந்து நான் பார்த்தவன் என்கிற முறையிலே மக்களோடு மக்களாக இருந்து அவர் செயல்படுவார் என்ற உறுதியோடு வேட்பாளராக நான் அறிவித்திருக்கிறேன். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே ஏகேபி சின்ராஜ் அவர்களை யாரும் எதிர்பாராத வண்ணம் வேட்பாளராக எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் அறிவித்தோம். கடந்த 5 ஆண்டுகளாக அவர் எவ்வளவு சிறப்பாக பணியாற்றினார் என்பதை தொகுதி மக்கள் முழுமையாக அறிந்திருக்கிறீர்கள். அதேபோலதான் இன்றைக்கு உங்களோடு உங்களில் ஒருவராக இருந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக சூரியமூர்த்தி அவர்களை இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவித்திருக்கின்றோம். கண்டிப்பாக
மிகச்சிறந்த முறையிலே நீங்கள் எல்லாம் பாராட்டுகின்ற விதத்திலே உங்களில் ஒருவராக அவர் செயல்படுவார் என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். எங்களுடைய வெற்றி உறுதி என்று முடிவு செய்து கொண்ட எதிர்கட்சிகள் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியிலே பேசுவதாக பொய்யான ஒரு வீடியோவை வெளியிட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது முழுக்க முழுக்க ஒரு தவறான பொய்யான பிரச்சாரம். அதை பொறுத்தவரை நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து நீதிபதி அவர்களே, அது பொய்யான தகவல், பொய்யான வழக்கென்று தள்ளுபடி செய்து சூரியமூர்த்தி அவர்கள் எந்த தவறும் செய்யாதவர், குற்றமற்றவர் என்று தெளிவான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அந்த அவதூறு பிரச்சாரம் தேர்தல் நேரத்திலே வேட்பாளராக அறிவித்தவுடன் தலை தூக்கி இருக்கின்றது. சமூக வலைதளங்களிலே அதை பற்றி பதிவிடுபவர்கள் மீதும் அதை பார்த்து பகிர்பவர்கள் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இதன் மூலமாக எச்சரிக்கையாகவே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக AKP சின்ராஜ் அவர்களும், கடந்த 3 ஆண்டுகளாக திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக நானும் பல்வேறு நல்ல காரியங்களை நாமக்கல் மாவட்ட மக்களுக்காக ஆட்சி இருக்கிறோம். ஒவ்வொன்றாக அதை நான் விளக்க தேவையில்லை, மக்களாகிய நீங்களே அறிவீர்கள். 5 ஆண்டுகளிலே AKP சின்ராஜ் அவர்கள் ஆற்றிய பணியை தொடர்கின்ற விதமாக நல்ல ஒரு வேட்பாளரை, சூரியமூர்த்தியை நாங்கள் தேர்ந்தெடுத்து அறிவித்திருக்கின்றோம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அதேபோல நல்ல பணி தொடர்வதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். எங்களுடைய வேட்பாளர் சூரியமூர்த்தியை பொறுத்தவரை எப்போதுமே அனைத்து சமுதாயங்களோடும் சகோதர சகோதரிகளாக அனைவரையும் பாவித்து பழகக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன்.